கிருஷ்ணகிரியில் பெண் குழந்தை பிறந்ததால் குடும்பத்தினருடன் சேர்ந்து கணவன் ஒதுக்கியதால் நியாயம் கேட்டு குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியைச் சேர்ந்த பத்மபிரியா என்பவருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த ராஜேந்திர பாபு என்பவருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. ராஜேந்திர பாபுவின் குடும்பம் வசதியான குடும்பம் என்பதால் திருமணமான 6 மாதங்களில் பத்மபிரியாவை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியுள்ளனர். ராஜேந்திர பாபுவின் அக்கா தங்கையும் அவர்களது கணவர்களும் சேர்ந்து பத்மபிரியாவை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்துள்ளனர். இந்த கொடுமைகளை சகித்துக் கொண்டு ராஜேந்திர பாபுவுடன் குடும்பம் நடத்திய பத்மபிரியா கர்ப்பமாகியுள்ளார். ஆனாலும் புகுந்த வீட்டினரின் கொடுமை குறையவில்லை. இந்நிலையில் பத்மபிரியாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. தங்கள் வீட்டுக்கு ஆண் வாரிசுதான் வேண்டும் என்றும் எப்படி பெண் குழந்தையை பெற்றெடுக்கலாம் எனவும் புகுந்த வீட்டினர் கொடுமைப்படுத்தியுள்ளனர். குடும்பத்தினருடன் சேர்ந்து ராஜேந்திர பாபுவும் பத்மபிரியாவை கொடுமைப்படுத்தியுள்ளார். இரவு நேரங்களில் வெளியே தள்ளி குளிரில் நிற்க வைப்பது, உணவை அளந்து தருவது என கொடுமைப்படுத்தியுள்ளனர். எங்க பொண்ணுக்கு ஏகப்பட்ட வன்கொடுமை செஞ்சிருந்தாங்க. பெட்டை தூக்கிட்டாங்க, அளவு சாப்பாடு தான் கொடுப்பாங்க, சின்ன கிளாஸில் அரிசி கொடுப்பாங்க, பேனை கழட்டிக்கினாங்க, பாத்ரூம்லாம் மூடிடுவாங்க, அது மாதிரி கொடுமை பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் எங்கள் பொண்ணுடைய எங்களுடைய ஏழ்மை காரணம் காட்டி எங்கள் வீட்டை விட்டு முடிக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த கலெக்டர் ஐயாக்கிட்ட வந்து அது மேலே அது அந்த மனு மேலில் புகார் கொடுக்க வந்துக்கிறோம். தக்க நடவடிக்கை எடுக்கப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோங்க. தாயுடன் சேர்ந்து அந்த பச்சிளம் குழந்தையையும் ஒதுக்கி உள்ளனர். ஒரு கட்டத்தில் கொடுமை தாங்க முடியாமல் தனது தந்தை வீட்டுக்கு குழந்தையுடன் கிளம்பி சென்றுள்ளார் பத்மபிரியா. இந்நிலையில் தான் அனுபவிக்கும் கொடுமைகளுக்கு நீதி கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பதாகை தாங்கி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். வரதட்சணை இல்லை, இவ்வளோ நகை வேணும், அவ்வளோ நகை வேணும், கார் வேணும், அது 4 லட்சம் வேணும், 4 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து என்னை ரொம்ப துன்புறுத்தி அடித்து கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி ரொம்ப துன்புறுத்தி கஷ்டப்படுத்திட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொம்பளை குழந்தை பிறந்ததுங்க எனக்கு. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பெண் குழந்தை வேணாம், எனக்கு வாரிசு தான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய்ட்டு உமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்ததுக்கு என்னுடைய புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் பிறந்த ஊருக்கு அங்கே வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாரும் அடித்து துரத்துனதுனால என்னையும் பப்பாவும் அடித்து துறந்ததுனால நாங்கள் இது என் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கும் என் குழந்தைக்கும் நியாயம் கிடைக்கிற வரையும் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஏழை பெண்ணாக பிறந்தாலே இதுதான் நிலைமையா என கேட்கிற பத்மபிரியா தன்னை கொடுமைப்படுத்தியவர்களை தண்டிக்க வேண்டும் என்கிறார். காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பத்மபிரியா போராட்டம் நடத்தியது பரபரப்பு கிளப்பிய நிலையில் அவரை காவல்துறையினர் அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரதட்சணை கொடுமை புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது சமூகம் பின்னோக்கி போகிறதோ என்ற கேள்வியை எழுப்புகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து விஜய பிரபாகரன்.